ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான். வீடியோ தான் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரி, என்ன டிஷ் எப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ தேவையான அளவு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோமோ, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பாஸ்தாவை எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணுறது பார்த்திங்கன்னா 95% பாயில் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பாயில் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் நல்லா அந்த பாஸ்தா போட்டு பாயில் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். பாஸ்தா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம வேக வைக்கும் போதே இதையும் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் 95% வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா வந்து வெந்திருக்கு. ஸோ நான் தனியாக ஒரு பிளேட்டில் அந்த பாஸ்தாவை மாற்றி வச்சிடுறேன். கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். தக்காளி அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலருக்காக, நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா அதுவும் அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, அந்த மசாலாவும் அதோட ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேகி மசாலா, நான் ரெண்டு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு. ஸோ அந்த மிளகாலாம் நல்லா இதுவானதுக்கப்புறமா மேகி மசாலா போட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த பாஸ்தா நம்ம போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அதோட வதக்கி எடுத்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரிட்டு அந்த மசாலா வந்து அந்த பாஸ்தாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வச்சுட்டு கொஞ்சமாக வேக விட்டுணும்.
மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா அந்த நம்மளோட அந்த ஸ்பைஸியான மசாலா வந்து அந்த பாஸ்தாவோடு செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக நமக்கு ஸ்பைஸியான பாஸ்தா ரெடி.